கடைசியாக மீனராசிக்கான குரு பயிற்சி படங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மீனராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருந்து வந்தார் ஸோ இரண்டாம் வீட்டில் இருக்க குரு பகவான் வந்து சில சில நல்ல படங்களே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாரு மீனராசிக்கு இன்னொரு வீக் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஏற்கனவே ஆரம்பித்து ஒன்றரை வருஷமாக போயிட்டுருக்கு ஸோ சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் குரு வந்து இரண்டாம் வீட்டில் இருந்ததால் இது வரைக்கும் இரண்டாம் வீட்டில் இருந்ததால் உங்களுக்கு வந்து பண வரத்துக்கு வந்து கொஞ்சம் வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சிருக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல பணம் கிடச்சிருக்கும் ஆனால் அந்த வர்ற பணமெல்லாம் பன்னிரெண்டில் வந்து சனி இருந்ததால் வீண் வரையமாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த ஒரு குரு பயிற்சி வந்து இவங்களுக்கு வந்து ஆரம்பிக்குது குரு பகவான் வந்து இப்போ இரண்டாம் வீட்டு விட்டு மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் ஸோ மூன்றாம் வீட்டு குருங்கிறதே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடம் தான் ஸோ இது வரைக்கும் வந்து சனி பகவான் வந்து பிரச்சனைகளை கொடுத்து வந்தார் இப்போ குரு பகவானும் பிரச்சனைகளை அதிகமாக்கி கொடுக்க போகிறாரு ஸோ இது வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக மீனராசிக்கு இருக்க போதுன்னு சொல்லலாம் அடுத்து சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுவுடைய நிலையும் சரியில்லை ராகு ஜென்மத்தில் இருக்கிறது உடல் உபாதைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ ஹெல்த்தில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துறது நல்லது மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கிறதால மருத்துவ காப்பீடு எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறதால ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரலாம் ஸோ மீன ராசிக்காரங்க வந்து இந்த ஒரு சோதனையான காலகட்டத்தை க்ராஸ் பண்ணணும்னா உங்களுடைய ஒய்ஃபோட பேச்சை கேட்டாலே போதும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையில இருந்து கண்டிப்பாக வெளில வந்துடுவாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த தாம்பத்திய உறவில் வந்து சில சிக்கல்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் ஏற்படலாம் நீங்கள் விட்டு கொடுத்து போகாமல் இருந்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட பிரச்சனைகளை இழுத்துட்டு போய் விட்டுடும் ஏன்னா சனியோட நிலையும் சரியில்லை குருவோட நிலையும் சரியில்லை சர்ப்பகரங்களும் சரியான நிலையில் இல்லை அதனால் மீன ராசிக்காரங்க வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் குறிப்பாக காதலர்களுக்கு வந்து இது வந்து ஒரு சோதனையான காலகட்டம்னு சொல்லலாம் சில பேர் வந்து பிரேக்கப் பேஸ் வரைக்கும் போயிடுவாங்க அதுக்கடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும் ஸோ அவங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா அது கடைசி சமயத்தில் கூட வந்து மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்குரிய அளவுக்கு நிலை வந்து மோசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்கிறதால ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சுறது நல்லது இல்லைன்னா குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டமான ஒரு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அந்த சமயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரமாதமான பலன்கள் கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனைகளுடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து அடுத்தது ரிலேஷன்ஷிப் இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் ஏன்னா வேலையில் வந்து பிரச்சனை எந்த இருந்தாலும் வந்து அடுத்து ஒரு வேலை கிடச்சிட்டா அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் மாதிரி பணம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிக்கலில் கொடுக்க போகுது பணப்பிரச்சனை கண்டிப்பாக வரதான் போகுது பணமும் சிக்கலை கொடுக்க போகுது ஆனால் பணம் லாஸ் ஆனால் கூட வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரான்சிட் எல்லாம் நல்லா இருக்க போகுது அடுத்து குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழுலன்னா உங்களுக்கு வந்து கடகராசியில் உச்சம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பணங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஒரு எல்லா ராசிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சோதனையான காலகட்டம் அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால அடுத்து வரக்கூடிய வருடங்கள் வந்து நல்லா இருக்கும் ஆனால் இந்த ஒரு குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து கொடுக்காது இந்த வந்து குறிப்பாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஏன்னா இது ரெண்டும் திருப்பி போனால் வராது ஏன்னா வர்றதுக்கு வந்து நிறைய காலகட்டங்கள் ஏற்படும் ஸோ பணமும் வேலையும் திருப்பி போனால் கூட நீங்கள் வந்து அதை வந்து சம்பாதிச்சிடலாம் வேலை போனால் வேலை கிடச்சிரும் பணம் போனால் திருப்பி வந்துடும் ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி வர ஆரம்பிச்சிடும் ஆனால் ஹெல்த்தும் ரிலேஷன்ஷிப்பும் போனால் உங்களுக்கு வந்து திருப்பி வரது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் அதுக்கு வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இது வந்து இருக்குது உங்களுக்கு வந்து இந்த கஷ்டமான காலகட்டத்திலேருந்து வெளியில் வரதுக்கு உங்கள் மன தைரியத்தை மேம்படுத்தி கொள்ள காலபயர் வரை வணங்குவது வந்து ரொம்ப அவசியம் காலபயர் அஷ்டகமும் நீங்கள் கேட்கலாம் யூடியூப்லேயே நீங்கள் வந்து அந்த அதனுடைய பாட்டை போட்டு நீங்கள் கேட்கலாம் அது வந்து உங்களுடைய மன வலிமையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் மீனராசிக்கு ஒரு நல்லது ஒரு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரக வழிபாடு கண்டிப்பாக அவசியம் ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த கிரகங்களுமே சரியில்லைங்கிறதுனால நவக்கிரக வழிபாடு வந்து கண்டிப்பாக அவசியம் பைரவரை வணங்குவது வந்து உங்களுக்கு வந்து மனதில் வந்து தைரியத்தை கொடுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கான தைரியத்தை வந்து பைரவர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ அதனால் காலபைர்வரை நீங்கள் வணங்கலாம் அடுத்ததாக உங்களுடைய முன்னோர்களையும் வணங்குவது வந்து நல்லது அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக நான்வெஜ் ஃபுட்டை வந்து சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவது வந்து நல்லது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகளுடைய தாக்கத்தை விட்டு மீனராசி அன்பர்கள் வந்து குறைத்து கொள்ள முடியும்